Hi with Chithra, Social Talk. இன்றைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்கள் பூங்கொத்துகள் கொடுக்காதீங்க, சால்வு கொடுக்காதீங்க, புத்தகங்களை பரிசாக கொடுங்கன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். அதனால் இந்த புத்தகங்கள் மீதும் இந்த எழுத்தாளர் மீதும் இந்த அரசாங்கம் எவ்வளோ கன்சர்னாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் சார். அதனால் நீங்கள் முறையாக எல்லா எழுத்தாளர்களும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி, இல்லை நீங்கள் எல்லா எழுத்தாளர்களும் கையெழுத்துட்டு ஒரு கோரிக்கை மனு கொடுத்தீங்கன்னா கூட நிச்சயமாக நடக்கும். இல்லை, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த அரசாங்கம் பதவியேற்ற உடனேயே எழுத்து இலக்கியம் சார்ந்த மிகப்பெரிய பணிகளை செய்ய தொடங்கிட்டாங்க. உதாரணத்துக்கு மதுரையில் எவ்வளோ பெரிய நூலகம் உருவாக்குறேங்கிறாங்க, எழுத்தாளர்களுக்கு வந்து ஒரு இலக்கிய மாமணி விருது கொடுக்குறேங்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு நீண்ட நாள் கனவு எழுத்தாளர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கான கனவு இல்லத்தை கொடுக்குறேங்கிறாங்க. நான் சொன்னல, இந்த நகரத்தில் நான் எனக்கான ஒரு இடத்தை அடையிறதுக்காக எவ்வளோ தூரம் அலைஞ்சி திரிஞ்சிருக்கிறேன். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு கனவு வீடு அரசாங்கமே கொடுக்குதுன்னா அதை விட ஒரு எழுத்தாளனுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும். இதை யாரும் கேட்காமலே இந்த அரசு முன்னாடி வந்து செய்ய தொடங்கிடுது. அப்போ நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த முறை இந்த அரசால் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். நாங்கள் இப்படி போய் மனு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சார், அரசுக்கு தெரியும், அரசு செய்யும். இதை தாண்டி இன்னொரு கட்டத்தில் என்ன செய்யணும், இதை விட மேம்பட்ட பணிகளை செய்ய போகிறாங்க. எனக்கே தெரியும், நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, மொழி சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, இந்த பண்பாட்டு விஷயங்கள் சார்ந்து ஒரு தீவிரமான அடுத்த கட்ட செயல்பாடுகளை நோக்கி இவங்க போகிறாங்க, செய்ய போகிறாங்க, செய்வாங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால இப்போ நான் இந்த முறை நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கோரிக்கைகளை இவங்க செய்வாங்க, நடக்கும். அதனால் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ புத்தகங்கள் வாங்கப்படுதுங்கிறத தாண்டியும் கூட உண்மையான கௌரவம், உண்மையான அங்கீகாரம்னு இருக்கு இல்லையா. இப்போ நடந்தது இப்போ என்ன அப்படின்னா, கி.ராஜநாராயணன் அவர்கள் இறந்த உடனே அரசு மரியாதையோடு அவருக்கான அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலி புதுவையில் பாண்டி பிரபஞ்சன் அவர்களுக்கு செய்யும் போது அவ்வளோ சட்ட ரீதியான சிக்கல் இருந்தது. நாங்கள்லாம் போய் அந்த முதல்வரை சந்தித்து விண்ணப்பம் கொடுத்து அது நடந்தது. இப்போ கேட்கவே இல்லையே. இப்போ என்ன ஆயிடுச்சு, புதுவையில் இறந்து போன கி.ராஜநாராயணன் உடலை அவர் ஊருக்கு கொண்டு வந்து பெரிய அரசு மரியாதையோடு செஞ்சாங்க. அடுத்து 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 இந்த நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. என்ன அப்படின்னா, உண்மையான சிறந்த அரசு என்பது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த அரசு அந்த கலைஞர்களை, அந்த அரசினுடைய படைப்பாளிகளை கௌரவப்படுத்தி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும், உலகம் பூரா கொடுக்குறாங்க. சினிமாவோட அவங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி அந்த முதல் படம் பாபா தானா? பாபா திரைப்படத்தில் தான் முத முதல்ல என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த படத்தினுடைய நேரடியாக பங்களித்தேன். சினிமாவுக்கு முதல்ல என்னை கூப்பிட்டது கே. பாலச்சந்தர் அவர்கள் தான். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதை மாதிரி அவங்க என்னோட ஒரு கதையை படிச்சுட்டு என்னை கூப்பிட்டாங்க. 94 என்னை முதல்ல கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு திரைப்படத்தில் வந்து நீங்கள் ஏன் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். நான் எழுத்தாளர் சார், படம் பார்ப்பேன், ஆனால் எனக்கு என்ன தெரியும்ல, நீங்கள் எழுதலாம், நீங்கள் வந்து ஒரு திரைக்கதை எழுதுவோம், அடுத்த முறை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து திரைக்கதை உருவாக்குற நேரம் உங்களை கூப்பிட்றேன், இணைந்து ஒரு திரைக்கதை எழுதுவோம், நான் உங்களுக்கு அதுக்கான கிரெடிட்லாம் கொடுக்குறேன், நீங்கள் என் படத்துக்கு நீங்கள் வசனம் எழுதுகிறா இருந்தால் வசனம்லாம் எழுதலாம் அப்படின்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னை வந்து ஒரு எழுத்தாளராக அவர் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தார். கொடுத்துட்டு பிறகு டூயட்டுங்கிற படம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அது முடியும் போது தான் அவர் கூப்பிட்டார். அடுத்த படம் அவர் கல்கின்னு ஒரு படம் பண்ணுறதா இருந்தார். அந்த படத்தினோட ஆரம்ப விவாதங்களுக்கெல்லாம் கூப்பிட்டார். அந்த படம் நடந்தது, ஆனால் அந்த படம் பெரிய அளவுக்கு போகலை. அதுக்கப்புறம் கரெக்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட படம் பண்ணலான்னு நினைக்கிற இதில் ஒரு பெரிய இடைவெளி வந்துடுச்சு. அவர் ஒரு சில ஆண்டுகளுக்கு வந்து தொலைக்காட்சி தொடர் பக்கம் வந்துட்டார். இந்த நேரத்தில் என்னென்னா, எனக்கு வந்து கே. பாலச்சந்தர் அவர்களோட பையன் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர். சொல்லப்போனால் நான் வந்து இந்த சென்னையில் என்னோட அடையாளங்களை உருவாக்கிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்தார் அவர் தான். கைலாஸ், அவர் என்னோட மிக நெருக்கமான நண்பர். அவர் என்னெல்லாம் செய்தாரோ எல்லாத்துலேயும் என்ன ஏதோ ஒரு வகையில் அவரை ஈடுபடுத்த வச்சார். அதே நேரத்தில் இப்போ எனக்கு எந்த வகையான உதவிகளையும் அவர் செஞ்சுருக்கிறார். ரொம்ப அபூர்வமான ஒரு மனிதர். அவரை பார்க்குறதுக்காக நாங்கள் தொடர்ந்து போய், அவர் வந்து முழுக்க அமெரிக்காவில் படித்தவர், அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டிலுடைய மாணவருங்கிறதுனால அவர் வேறு திரைப்படங்கள் டாக்குமெண்ட்ரின்னு அந்த பக்கம் என்ன எழுதிட்டு போயிட்டார். ஸோ நான் அவர் கூட சேர்ந்து டாக்குமெண்ட்ரி பண்ணுறது, ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது, டெலிவிஷன் சீரியல் பண்ணுறது, மைக்ரோ சீரியல் எழுதுறதுன்னு எழுதிக்கிட்டே இருந்தோம். இந்த டைமில் என்ன பண்ணார், இதே இவர் படிச்சுட்டு கூப்பிட்ட மாதிரியே மகேந்திரன் சார் என்ன கூப்பிட்டார். கூப்பிட்டு மகேந்திரன் சார் திடீர்னு என்ன பண்ணாருன்னு, புலிக்கட்டம்னு ஒரு கதை வந்திருக்கியா இந்தியா டுடேயில், நீ எழுதுனதானே ராமன், இதையே படம் பண்ண போகிறேன், ஆனால் டீட்டெயிலாக எனக்கு படம் பண்ணணும், இதை எழுதி கொடியா அப்படின்னாரு. சரி சார், டீட்டெயிலாக படம் பண்ணுறேன், எழுதி தரேன் அப்படின்னா, அப்புறம் எப்படி எழுதலான்னு சொல்லி அவருக்கு தினமும் உட்காந்து பேசுவார். ஒரு பாதி வந்த பின்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு யாராவது தயாரிப்பாளர் கிடைச்சா தான் பண்ண முடியும். தேடுற நேரம் அவருக்கு அந்த சூழலில் தயாரிப்பாளர்களும் அமையலை. அதனால் அவர் அதை படம் பண்ணாமல் விட்டார். அப்படியே தான் முதல்ல என்னென்னா, பாலச்சந்தர் கூப்பிட்டாரு, மகேந்திரன் சார் அழைச்சாங்க, ஆனால் அது நடக்கவே இல்லை.
திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோடய கதை படித்து ரொம்ப என் மேலே ரொம்ப அபிமானம், ஓசிமின்னு ஒரு டைரக்டர் இருக்கார், அவர் வந்து சங்கர் சார்கிட்ட இருந்தார். அப்போ அவர் வந்து சங்கர் சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது சங்கர்கிட்ட வந்து ரஜினி சார் கேட்டிருக்கிறாங்க, ஒரு ரைட்டர் எனக்கு வந்து இந்த படத்துக்காக தேவை, நீங்கள் ஒரு ரைட்டர் சொல்லுங்கள் சங்கர் அப்படின்னு. ஹோசிமின் உடனே என் பேரை சொல்லியிருக்கார். சங்கர் சாரும் எனக்கு அவரை தெரியும், நான் சொல்கிறேன்னு உடனே என்ன மறுநாள் வந்து அழைச்சி நீங்கள் போய் பாருங்கன்னாங்க. நான் போய் பார்த்தேன், பார்த்தா அவர் என்னை படிச்சிருக்கிறார், என்னை பற்றி முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னோடய முதல் சந்திப்பிலேயே சொன்னார் என்னன்னு, நீங்கள் இந்த படத்தோட ரைட்டர், நீங்கள் இந்த படத்துக்கு வேலை செய்யுங்க, எழுதுங்க நீங்கள். நானாக இந்த படம் வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமான படம், இது ஒரு ஆன்மீக அனுபவத்தை பற்றி சொல்ல போகிறேன், நான் ஒரு புத்தகம் தரேன் நீங்கள் படிங்க அப்படின்னார். உள்ளேருந்து ஒரு புத்தகம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு, அதை எப்போ படிச்சுட்டு நான் தரந்தேன். பாபா பற்றி, பாபா பற்றி, இந்த லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ்னு அந்த புக், அது நான் அதை படிச்சுட்டு என்னென்னு, நீங்கள் எப்படி படித்தீங்கன்னு கேட்டார். இந்த படித்ததோடு இல்லாமல் இது தொடர்பான இடங்கள்லாம் இமயமலையிலேயும் போய் பார்த்துருக்கேன், நான் அப்படி இந்தியா பூரா சுற்றியிருக்கேன், எங்கள் இமயமலைக்கெல்லாம் போயிருக்கேன் பார்த்துருக்கேன்னொன்னா ரொம்ப ஆச்சரியம். இமயமலைக்கெல்லாம் போய் இதெல்லாம் பார்த்துட்டேன், நீங்கள் ஆன்மீகவாதியானார், இல்லை சார் இலக்கியவாதி, இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான ஒரு பகுத்தறிவு குடும்பத்திலேருந்து வந்தவன், ஆனால் நான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடுவேன் சார் அப்படின்னப்போ, அப்போ அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன சொல்லுங்கன்னு நான் சொன்னேன், அது அவருக்கு பிடிச்சிருச்சு. இதுதான் நீங்கள் சொல்கிற விஷயத்தை தான் நான் படத்தில் எழுத விரும்புகிறேன், நீங்களே எழுதலாம் அப்படின்னு. அந்த படம் எழுதுகிற நாட்களில் என்ன பண்ணுவார்னா, எல்லா நாளும் தினசரி அவரை காலையில் போயிடுவேன். நான் திரைப்படத்தில் ஒரு விதமாக பணியாற்றினேன், ஒரு அசன் டேரக்டர் மாதிரி படம் முடிகிற வரைக்கும் நான் வந்து எல்லா நாளும் ஷூட்டிங்கில் இருப்பேன், பேடு நானே கையில் வச்சுருப்பேன், நானே வந்து டைலாக் எழுதுவேன், நானே டைரக்டர் கூட இருப்பேன், நடிகர்களுக்கு சொல்லுவேன். அதனால் இந்த படத்தில் என்ன பண்ணிட்டேன், எல்லா நாளும் படப்பிடிப்புக்கு நான் காலையில் போயிடுவேன். தினசரி அவர் மேக்கப் போடும்போது பக்கத்தில் இருப்பேன், அவர் சொல்லுவார், திருத்தங்கள் பண்ணுவாங்க, எடுப்பாங்க, நான் கற்றுக்கிட ஆரம்பித்தேன் எப்படி சினிமா உருவாகுது அப்படின்னு. அப்போ பாதி படம் எடுத்துகிட்ருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு என்னென்னா, அவர் நினைக்கிற படத்துக்கும் இந்த படத்துக்கும் இடைவெளி இருக்குது, சம்மந்தம் இல்லைன்ட்டு இடைவெளி இருக்குது. அவரோட அதை விவாதித்தா அவருக்கு தெரியும், அவர் என்ன நினைப்பார்னா, இல்லை ஒரு கட்டத்தில் அது சரியாக வந்துடும் அப்படின்னு நம்புகிறாரு. இதுக்கிடையில் இந்த திரைப்படத்தை சொன்னீங்களா? ஆமாம்மா, நான் வந்து ரொம்ப ரொம்ப இதான ஒருத்தர் சார், யார் முன்னாடியும் என் அபிப்பிராயங்களை மறைக்காமல் சொல்லுவேன், சொல்கிறதோட என்னோடய இடத்த தான் கேட்பேன். நான் இப்படி உட்காந்துருக்கும் போது யாராவது வந்தால் எழுந்திரிச்சு போங்கன்னா எழுந்திரிச்செல்லாம் போக மாட்டேன், ஏன்னா நான் எனக்கு தெரியும் பிரைவசி தேவைன்னா போயிடுவேன், இன்னொருத்தருக்காக நான் ஒரு பொய் மரியாதையெல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்போ அவர் சொன்னார் வந்து, இல்லை இல்லை இதில் சில உண்மையில் இதில் மாற்றம் பண்ண வேண்டியிருக்கு, அது என்ன அப்படின்னா பின்னாடி கதையில் வரும் பாருங்க அப்படின்னாரு. ஒரு 70 விழுக்காடுக்குள்ளாடி படத்தில் என்ன இருக்குன்னா சார், நீங்கள் சினிமாவில் புதுசாக ஒருத்தர் வந்து அவரை வெளியே துரத்துறதுக்கு தான் ரொம்ப முயற்சிப்பாங்க, இப்போ என்ன வெளியே துரத்தணுங்கிறதுக்காக பெரிய அளவுக்கு வேலை பண்ணாங்க. அப்படியா? ஆமாம், ஏன்னா அது இயல்பு தானே, ஏன்னா நீங்கள் தினசரி ரஜினி சாரை பார்க்குறீங்க, அவர் கூட இருக்கிறீங்க, அவர் கூட பேசுகிறீங்க, அவர் கூட வந்து பயணம் பண்ணுறீங்க, ஒன்றா சாப்பிட்றீங்க, ஒன்றா இருக்கிறீங்கும் போது யாரோ ஒருத்தருக்கு அது எடுவராக இருக்கும், இவர் ஏன் சார் அங்கேயே போகிறாரு, அவரே இருக்கிறார். அப்போ ஒரு ஷெடியூலில் என்னை கழட்டி விட்டுட்டு அவங்க வந்து டோட்டலாக போயிட்டாங்க. நான் நேராக அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், வேண்டான்னா என்கிட்டயே சொல்லணும், என்னை கழட்டி விடக்கூடாது, பிடிக்காது எனக்கு அதெல்லாம். இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா, ஒரு பணியை எனக்கு கொடுத்தா அந்த பணியை நான் செய்வேன், தவறு இருந்தால் நீங்கள் திருத்தனா தெரிஞ்சிக்கலாம். ஆனால் என்னை வந்து ஒரு குறிப்பிட்ட காரணமே இல்லாமல் டிக்கெட் போட்டேன் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் தயாராகும் போது என்னை விட்டுட்டு போயிட்டா சரியில்லை சார்னோடனே அவர் கூப்பிட்டு அது செய்தவர்களை உடனே யார் செஞ்சாங்கன்னு கேட்டு உடனே அதுக்கான மாற்ற சொல்லிட்டு அவர் சொன்னார், அப்படி நடக்காது, நடக்கக்கூடாது, ஒரு எழுத்தாளருங்கிற முறையில் உங்களுக்கு உரிய கௌரவம் கிடைக்கும், கிடைக்காட்டால் அது வந்து நான் தான் பொறுப்பு அப்படின்னார். அதை அன்றைய தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அவர் காப்பாற்றுறார். இன்றும் அவர் என்னுடைய நல்ல நண்பர், நல்ல நண்பருங்கிறதோட எப்படின்னா என்னோடய வேல் விஷயர், எல்லா என்னோடய விஷயங்களையும் நான் அவரோட பேசுவேன், அவரும் என் கூட பேசுகிறாரு, நிறைய பயணம் பண்ணியிருக்கிறேன். அவர் ஒரு எழுத்தாளருக்கு அதிகபட்ச மரியாதையை தரக்கூடிய ஒரு மனுஷர். அவர் எந்த அளவுக்கு அவர் மரியாதை கொடுப்பார் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் அவரே தான் வெளியே வந்து உங்களை வரவேற்பார், அவரே தான் உங்களை அனுப்பி வைப்பார். அவர் கூட இதுவரைக்கும் நான் அவரை சந்தித்து ஒரு முறை கூட உணவு அருந்தாமல் வந்ததே கிடையாது, உங்களை அனுப்பவே மாட்டார். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பார். நான் தான் அந்த பழக்கமே வச்சிருக்க மாட்டேன், என் கஷ்டங்களை நான் தான் சந்திப்பேன், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, என் கஷ்டம் நான் உருவாக்கிட்டது. அதே இடத்துல ஒரு நண்பராக மிக மிக சிறந்த நண்பர், ஒரு உச்ச நட்சத்திரம், அவரை விட சினிமாவில் வேறு யாருமே இல்லை, அவரை விட சிறந்த பண்பை பார்க்கவே முடியாது. அப்போ அந்த பண்பு எப்படிலாம் வெளிப்படுதுன்னா, என்னோடய எல்லா புத்தகங்களையும் நான் அவருக்கு கொடுத்துருக்குறேன், படிச்சிருக்கிறாரு, அதை பற்றி அபிப்பிராயம் சொல்லியிருக்காரு. அதில் எந்த புத்தகம் அவருக்கு பிடிச்சிருக்கோ அந்த புத்தகங்களை யாரோ என்ன இல்லை பார்க்க வர்ற யாருக்கோ சொல்லியிருக்கிறார். யாரோ ஒரு நண்பர் அவரை போய் பார்க்க போகும்போது அவர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு என்ன புத்தகங்கள் பிடிக்கணும், எஸ் ராமகிருஷ்ணன் படிச்சிருக்கேன் சார், அவர் என் நண்பர்னு இவர் சொல்லவே இல்லை, ஆனால் கேட்குறாரு எப்படி இருக்குன்னு, நல்ல எழுத்தாளர் சார் அப்படின்னு
கடைசியாக சொல்கிறார் அவர் என்னுடைய நண்பர் எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ நானும் அந்த மாதிரி தான் அவர் நினைக்கிறேன். அப்போ அவர் வந்து ஒரு திரைப்படத்தில் நான் அறிமுகமாகி அவரோட ஒரு நட்பு உருவாகி இந்த 20 ஆண்டுகளுக்குள்ளே 2002 நான் சந்தித்தேன். இந்த ஆண்டுகளுக்குள்ளாடி கூடி பலவேறு முறைகளில் நான் அவரை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஒரு ரொம்ப உண்மையில் நான் நினைப்பேன், ஒரு மனிதன் வந்து இவ்வளோ உயரத்துக்கு போகிறார்னா அதுக்கு அவரோட அடிப்படையான மனது தான் காரணம். அவர் ஒவ்வொருத்தரையும் இப்படி தான் நடத்துகிறார். அது வந்து எதுலேயுமே இதில்லை. இப்போ நான் எனக்கு ஒரு விருது கிடைச்சேன்னா உடனே ஃபோன் பண்ணி பாராட்டு சொல்கிறாரு, உடனடியாக கூப்பிட்டு வச்சு அதுக்கு ஒரு விருந்து கொடுக்குறாரு, உடனடியாக நான் என் தரப்புலேருந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்குறாரு. அப்போ அது ஏன் செய்யணும், அவரோட இடத்துல அது தேவையில்லை, ஆனால் செய்யக்கூடியவராக இருக்கு. இந்த பண்பு தான் நான் அவர்கிட்ட பார்த்த ஒரு பெரிய விஷயம். அதே நேரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, நான் வந்து எப்போவுமே என்னோடய எல்லை என்னன்னு தெரியும், அந்த எல்லையில் தான் நான் எப்போவும் நிற்பேன். அவரோட உலகங்கிறது ஒரு தனி உலகம், அந்த உலகத்துக்குள்ளே நான் போய் கலந்துக்கிட மாட்டேன். அவருக்கும் தெரியும் என்னை எப்போ கூப்பிடணும்னு, அந்த நேரங்களில் தான் அழைக்கிறார். அவர் வழியாக தான் வந்தது. ஒரே நேரத்தில் 2 அழைப்பு வந்தது. ஒரு பக்கம் இவரோட படம், இன்னொரு பக்கம் பாலச்சந்தர் நிறுவனத்திலேயே வசந்த பாலன் இயக்கிய ஆல்பம்ங்கிற படம். அவர் என்னோடய ஊரை சேர்ந்தவர், விருதுநகரில் இருந்தார். என் தம்பி படிக்கிற நேரத்தில் அவர் கல்லூரியில் படித்தார். அதனால் அவர் என்னுடைய நண்பர், நல்ல இலக்கியம் படித்தவர். 2 படமும் ஒரே நேரத்தில் தான் வேலை செய்தார். ஆல்பமும் எழுதினேன், பாபாவும் எழுதினேன். பாபா தான் முதல்ல வெளிவந்தது. அந்த படம் பெரிய அளவுக்கு போகலை. ஆனால் என்னென்னா, இப்போவும் கூட எனக்கு அந்த படத்தில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்களை சின்ன சின்ன அளவில் பங்களிப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னுங்கிறது தோணுது. ஆனால் அவங்க ரெண்டு பேரோட படம் வந்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே நாம் செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது, ஒரு எழுத்தாளனாக வேலை இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் நிறைய வேலைகளை ஒத்துக்கிட்டு செய்ய ஆரம்பித்தேன். பாபா படத்துடைய தோல்விக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில்? ரொம்ப முக்கியமாக தோல்விக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு அந்த படம் வெளியானது, அதுக்கப்புறம் அந்த படத்தை சுற்றி நடந்த அரசியல் பிரச்சனைகள் ஒரு காரணம். இன்னொரு காரணம், அந்த மாதிரி ஒரு கதையில், அந்த கதையில் வந்து இந்த தீவிரமான ஆன்மீகமான விஷயமும் பொழுதுபோக்கு அம்சங்களும் சரியாக இணையலை. ஒரு பக்கம் எப்படி இருக்குன்னா, அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் அந்த கதையை வேறு பக்கம் கொண்டுட்டு போகுது. இவர் வந்து இந்த ஒரு அரசியல் தலைவரை எதிர்த்து என்ன பண்ண போகிறாரு, இந்த மாதிரி வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிருவாராங்கிற அவரோட வழக்கமான, இன்னொரு பக்கம் ஒரு ஆன்மீகமான வரம் கிடைக்கிது, அதை பயன்படுத்துகிறான். ரெண்டும் சரியாக இல்லை. இது சரியாக இல்லை அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் உணர்ந்துருக்குனாங்க. ஆனால் அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சரியாயிடும் சரியாயிடும் நம்பினாங்க. எப்படின்னா, படத்தில் திடீர்னு ஒரு பாட்டு வரும், பாட்டு வந்த உடனே என்ன இருக்குன்னா, இந்த பாட்டுக்குள்ளாடி கூடயே அந்த விஷயம் சொல்லப்பட்டுச்சு. பாட்டு முதல் காட்சியிலேயே வருது. அப்போ படத்தில் பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிடுவாங்க. ஆனால் இல்லை. அப்புறம் அவரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படம் வேறு. அவரை வந்து ஒரு ஒரு ராகவேந்திரா மாதிரி முழு ஆன்மீக படம் பார்க்க தயாராக இருக்கிறாங்க, அல்லது பாஷா மாதிரி ஒரு முழு ஆக்ஷன் படம் பார்க்க தயாராக இருக்கிறாங்க. ரெண்டும் இணைந்த படம்னு பார்க்கும்போது சில காட்சிகளில் அவர் இந்த விஷயங்களை சொல்லலாம், ஆன்மீகமான அல்லது ஒரு மெய் தேடலை சொல்லலாம், அதையும் இதையும் சரிபாதியாக சொல்லலாம்னு நினைக்கும் போது அது சரியாக வரல. ஆனால் அதெல்லாம் அவர் சொல்லலாம்னு நினைக்கும் போது உண்மையாக சொல்லணும்னு நினைக்கிறார். உண்மையாக அந்த ஈடுபாடு இருக்குது, உண்மையாக அந்த மாதிரி தியானம் பண்ணுறாரு, உண்மையான வேட்கையோடவளாக இருக்கார். இதை சினிமாவில் வந்து நம்ம போட்டுக்கலாமே நினைக்கிறதுக்காக இல்லை. அவர் உண்மையில் நினைக்கிறார், நாம் உணர்ந்த நாம் பெற்ற அந்த நல்ல அனுபவங்களை உயர்நிலைகளை எல்லோரும் பெறட்டுமே அப்படின்னு. ஆனால் அது முடியலையே. ஏன்னா நம்ம ஊரில் பெரிய பெரிய மகான்களோட வாழ்க்கையே திரைப்படமாகி ஓடவே இல்லை. ஏன்னா மக்கள் திரையில் வந்து சினிமா பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்க எதிர்பார்ப்பு வேறையாக தான் இருக்குது. லிங்குசாமியோட சண்டை கோவை படத்தில் பணியாற்றினீங்க இல்லையா? லிங்குசாமி வந்து எப்படின்னா, ஒரு முதல்ல ஒரு நல்ல கவிஞர், நல்லா எழுதுவார், இலக்கியத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர், எல்லா இலக்கியவாதிகளோடையும் நிற்பார், ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர். அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. அவள் எல்லாரோடையும் இணக்கமாக தான் இருப்பார், நட்போட தான் பழகுவார், ரொம்ப நல்ல மனிதன். இன்னொன்று, ஒரு சகோதரத்துவமான குடும்பம் உள்ளவர். அவங்க குடும்பமே ஒன்று, அந்த மாதிரி குடும்பமே ஒன்றாவே இருக்கிறாங்க. அதே பண்பாட்டோடய எப்போ இருப்பாங்க, கஷ்ட நஷ்டம் எல்லா நேரத்துலையும் அப்படியே தான் இருக்கார் அவர். அதனால் அவரோட வேலை செய்யும் போது நான் எப்போவுமே எப்படின்னா, ஒரு நல்ல நண்பரோடு சேர்ந்து செய்கிறோன்னு நினைக்கிறோம். அப்புறம் அவர்கிட்ட ஒரு பெரிய திறன் இருக்குது, அவர் எழுதுனதை அப்படி எடுப்பார். சினிமாவில் நான் பார்த்துருக்குறேன், பேப்பரில் இருக்கிறதுக்கும் காட்சிக்கும் இடையில் நிறைய மாற்றம் வந்துடும். இவருக்கு பேப்பருக்கு வர்றதான் கஷ்டம், டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தது. பேப்பரில் ஒரு விஷயம் ஃபைனல் பண்ணிட்டார்னா அப்படி எடுப்பார். எடுக்கும் போது ஒரு 4 மடங்கு இதை பிரமாதமாக எடுப்பார். குறிப்பாக அவர் வந்து காதல் காட்சிகளை, ஆக்ஷன் சீக்வன்ஸை எடுக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இதற்கு திறமை இருக்குது, ரொம்ப நல்லா எடுப்பார். அதனால் என்ன இருக்குது அப்படின்னா, அவரோட சண்டைக்கோழி மாதிரியான கதையை முதல்ல அவர் சொல்லும் போது, அது வந்து அந்த வட்டார கதை, அந்த வட்டாரத்து வாழ்க்கை வரணும், அது எழுதணும்.
அதே நேரத்தில் அந்த படத்துக்குள்ளே ஒரு காதல் இருக்குது. அந்த படம் எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தது, படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டது இன்னும் பெரிய அனுபவத்தை கொடுத்தது. அந்த படப்பிடிப்பின் வழியாக தான் என்ன பண்ண அப்படின்னா ராஜ்கிரணை அல்லது விஷால் அவர்கள் ஜீவாவை நிறைய பேரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எடுக்கிறதும் எப்படி எடுப்பார் அப்படின்னா, அதை வந்து ஒரு பெரிய வீட்டில் நடக்கிற ஒரு கல்யாணம் மாதிரி, வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய விசேஷம் மாதிரி தான் அவர் படப்பிடிப்பே இருக்கும். எல்லாம் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு ஒரு இணக்கமான சூழல்லையே எடுப்பார். ஒரு ஒரு அவருக்கு இப்போ ஒரு சமீபமாக ஒரு செட்பேக் அடைஞ்ச உடனே எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்தது, இவரை மாதிரியான ஆட்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் நெருக்கடிகள் வரக்கூடாது. ஆனால் இப்போ திரும்பி அவர் போயிட்டாருனோடனே நான் அவருக்கு அன்றைக்கி வாழ்த்து சொல்லும் போது கூட சொன்னேன், நீங்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு போவீங்க. ஏன்னா அவரோட ஒரு இயல்பிலேயே அவர் அடுத்தவர் மீது வாஞ்சியான அன்பு செலுத்துகிற ரொம்ப ஒரு ஒரு நல்ல மனிதர் அவர். ஒரு அதே போல் கேட்காமல் செய்யக்கூடியவர். அவர்கிட்ட வந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்க வந்து அவரை ஏதோ பண்ணியிருக்காங்க, ஆனால் அவர் பற்றி கவலையப்பட மாட்டார், திரும்ப திரும்பி அவங்களுக்கு செஞ்சுட்டே இருப்பார். நான் கூட சொல்லுவேன், ஆனால் அவரை இல்லை சார் நம்ம நம்மளாகவே இருப்போம் இப்போவும் அப்படின்னு. ஆனால் அவரோட இந்த படத்தில் வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த படம் அடைஞ்ச வெற்றிக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய பூம் வந்துச்சு. இந்த மாதிரியான படங்களே ஏராளமான படங்கள் வர ஆரம்பிச்சது. இப்போ கூட ஏதோ ஒரு படத்தோட டிஸ்கஷனுக்கு போனால் முதல்ல அவங்க கேட்குறது, சார் சண்டைக்குழியில் அந்த இன்ட்ரோல் சீன் இல்லையா, அந்த இன்ட்ரோல் சீன் மாதிரி ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சீன்லாம் சொல்ல முடியாதுங்க, அது வந்து அவங்க கதை பேசும்போது உருவான ஒரு காட்சி. அந்த காட்சியை அவர் வந்து எடுத்த விதமும் அதை உருவாக்குனதும் அவ்வளோ அழகாக எடுத்திருப்பார். ஏன் அந்த படம் ஓடிச்சு அப்படின்னா, அந்த படத்தில் அவர் அவரோட ஒன்று உழைப்பு இன்னொன்று அவ்வளோ மெனக்கிட்டார். அப்போ அந்த படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய வெற்றி. ஆனால் அந்த வெற்றி என்ன அப்படின்னா, நிஜமாக உடனே அந்த டைமில் அனுபவிக்கவே இல்லை. ஏன்னா அந்த படம் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அந்த அவனுடைய தயாரிப்புக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாகி படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களே கும்பகோணத்தில் தான் தியேட்டரில் பார்த்தோம். கும்பகோணத்தில் தியேட்டரில் பார்க்கும்போது தியேட்டரில் பயங்கர ரெஸ்பான்ஸ். ஆனால் அந்த படத்துக்கு என்ன ரிசல்ட்டு அப்படின்னு எங்களுக்கு உடனே தெரியல. ஆனால் ஒரு நாலஞ்சு நாளில் தெரிஞ்சிருச்சு படம் பெரிய வெற்றி. அப்போ உடனே அடுத்த கடத்துக்கு போகலாமேன்னா, அடுத்த படம் இதே மாதிரி ரத்னம் சார் பண்ணார். அந்த படத்துலேயும் நான் பீமாலேயும் இதே போல் அவரோட வேலை செஞ்சேன். இப்போவும் கூட ஒரு சினிமாவாக போய் அவரோட வேலை செய்கிறோமோ இல்லையோ சந்திச்சுட்டே இருப்போம், பேசிகிட்டே இருப்போம், புத்தகங்களை பற்றி பேசுவோம், சினிமாவை பற்றி பேசுவோம், ஒன்றா எங்கேயாவது போவோம். ஒரு சினிமாவில் எனக்கு கிடைத்த ஒரு நல்ல நண்பர் அவர். விஷாலோட ரெண்டு படம் பணியாற்றிருக்கீங்களா நீங்கள், சமர் ஒன்று படம் பண்ணீங்க? இல்லை, விஷாலோட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சமர் பண்ணியிருக்கேன், அவன் இவன் பண்ணியிருக்கிறேன், இது இல்லாமல் வந்து இந்த சண்டைக்கோழி ரெண்டு பார்ட்டு பண்ணியிருக்கிறேன். நாலு படங்கள் பண்ணியிருக்கேன் அவர்கள். நீங்கள் பணியாற்றிய இன்னொரு முக்கியமான இயக்குனர் முன்னாலே முன்னாலே படத்தினுடைய இயக்குனரான ஜீவா. இந்த சண்டைக்கோழி படப்பிடிப்பின் போது ஒவ்வொரு நாளும் அவர் காலையில் வந்து அந்த காட்சிகளை எப்படி ஒளிப்பதிவு செய்கிறாரு, எப்படியெல்லாம் திட்டமிடுறாரு நான் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அவங்கள பிடிக்கும். ஏன்னா நான் பொதுவாகவே வந்து இந்த ஓவியங்களை ரசிக்கிறவங்கிறதுனால கேமராமேன் வந்து செட்டில் எப்படி லைட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன். நான் போய் அவங்கள்ட்ட கேட்பேன், ஏன் இங்கே லைட் வைக்கிறீங்க, அப்புறம் ஏன் வந்து அங்கேருந்து வர வைக்கிறீங்க, ஏன் ட்ராலி, ஏன் ட்ராக்கெல்லாம் கேட்பேன். அவர் சொல்லுவார், சொல்கிறதோடு அவர் ரொம்ப ஸ்டைலாக எடுப்பார் படம் எடுக்கிறது. அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அண்ணனைக்கு சொல்லுவேன், சார் இன்றைக்கி இந்த ஷாட்டு எக்ஸலன்ட் சார், அதில் சின்ன ஒரு ஃப்ளிக்கரிங் லைட்டு போச்சு பாருங்கன்னா அது அவருக்கு பிடிக்கும். யோ ரசித்து சொல்கிறேயா, அதை நீ வந்து நிஜமாகவே இங்கே பக்கத்தில் இருந்தேன்னு, ஏன் எனக்கு எப்படி இருக்குன்னா வேலை செய்ய உற்சாகமாக இருக்கேன்னு. அப்படி தான் அவரோட நண்பரானேன். அப்புறம் நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் சின்னதாக அவருக்கு வந்து ஆலோசனை சொல்லுவேன், என்னென்னா சார் இந்த பாசிங் வர்றீங்களே நானே அந்த பாசிங் என்னன்னு சொல்லிடுறேன் சார் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன், சார் பாசிங்கில் இங்கேருந்து வாங்க அது போதும் அவ்வளவுடையா அப்படின்னு. அப்போ அவருக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பையனுக்கு தெரியுது, ரசிக்கிறாரு, இன்னொன்று எழுதவும் செய்கிறாரு. எழுதுறதோடு அங்கே என்னென்னா உடனே உடனே அந்த கரெக்ஷன் கொடுத்துறாருங்கிறதுனால அவர் சொன்னார், நான் என் படத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், நம்ம பண்ணலாமே அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. சண்டைக்கோழி படத்தில் பாதியிலேயே அவருக்கும் லிங்குக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாக வெளியே வந்துட்டார். வெளியே வந்த உடனே அந்த படத்துலேருந்து அவர் வெளியே வந்த உடனே என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம், நான் வந்து எனக்கு ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, எனக்கு நான் முதலே சொல்லிடுறேன், நான் யார்கிட்டையும் போய் கதை சொல்ல மாட்டேன், எனக்கு என் ரைட்டர்ஸ் தான் எல்லாமே பண்ணணும். இன்னொன்று, நான் உட்காந்து ஒவ்வொரு கதையெல்லாம் சீன்லாம் வாதிக்க மாட்டேன், என்ன வேணும்னு சொல்கிறேன், நீங்கள் எழுதி கொடுங்க, வேணும்னா கரெக்ஷன் பண்ணுவேன். நானும் சொன்னேன், நீங்கள் முதல்ல நம்ம ஒரு பத்து நாள் என்ன வேணும்னு நீங்கள் சொல்லியிருங்க சார், எல்லாம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அவர் கூட அவர் என்ன பண்ணுவார், அவரோட காரில் வேறு இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவார், பேசுவார். இங்கே வந்து பெங்களூர் போவோம், அங்கங்கே சுற்றிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு முறை கார் எடுத்து இங்கே திருச்சி வரைக்கும் போயிடுவோம், வழியில் சாப்பிடுவோம், பேசுவோம். அப்போ அவர் வந்து சொன்னார், ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு கதை லவ் ஸ்டோரி வேணும். இந்த படம் எடுக்கும் போதே நான் முதல்ல முடிவு பண்ணிட்டேன், படத்தில் வயசானவங்களே வரக்கூடாது, எல்லோரும் யங்ஸ்டராக இருக்கணும். ஈவன் ஒரு இடத்துல நீ வந்து ஒரு மேனேஜரை காட்டினா கூட எங்கே தான் மேனேஜராக இருக்கணும்,
ஏர்போர்ட் காட்டினா கூட ஏர்போர்ட்டில் எங்கே தான் இருக்கணும், 30 வயசுக்கு மேலே யாருமே வேணாம் என் படத்தில். அப்படி ஒரு படம். பல இயக்குநர்களோடு பணியாற்றிருக்க நீங்கள் அவங்களுக்கும் பாலாவுக்கும் இடையே என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? பாலா அந்தளவு நகைச்சுவை உணர்வுள்ளவரா? பாலா வந்து ஒரு வெளியில் தெரிகிற பாலா இல்லை சார், பாலா வந்து தமிழ்லேயே எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய. ஒரு காலகட்டத்தில் இருண்ட வாழ்க்கையை அனுபவித்த ரஜினிகாந்த் அதை புத்தகமாக எழுதணுன்ட்டு உங்களோட 15 நாட்கள் பயணம் செய்தாராமே, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? 15 நாளில் மொத்த ரஜினிகாந்தனுடைய வாழ்க்கையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.